இல்ல அந்த படம்லாம் நான் பாக்குறது கிடையாது நானு. அதாவது நான் கூட ஏதோ நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டுதான் என்ன பண்ண, தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் நேத்து போய் பார்த்துட்டு எப்படி சொல்லு பாருங்க, அவர் அவர் சொன்னார் படம் சுத்த பிளாப்ஸான்னு சொல்லிட்டார். அது அவங்க புகழ் அவங்க தான் படிப்பாங்க, ஐநாவை பாராட்டுச்சு அது வந்து ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு சொல்லுங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு விமர்சனங்கள், அதாவது வந்து திரைப்படத்தை விமர்சனம் பண்றவங்க பெரிய அளவுக்கு வந்து விமர்சனங்கள் வந்து ஒரு உண்மையில நல்ல படம்னா பரவாயில்ல, சும்மா வந்து ஊடகங்கள்ல வந்து பில்டப் பண்ணி அந்த வேலையில இருக்கு. திமுகவர்களும் அந்த படத்தை போய் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே பப்ளிக் யாரும் போய் பார்க்கறது கிடையாது. ஒரு ஒரு அமைச்சராக இருக்கும்போது என்னன்னா விசாரணைக்கு எப்படி ஒத்துழைப்பாங்க, ஒத்துழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் என்ன சொன்னாங்க, அமைச்சர்ல அந்த ஷீல்டு ஒரு ஒரு பாதுகாப்பு கிடையாது, இடின்ற வால் தாக்கக்கூடாது. இடின்ற வால் தாக்கக்கூடாது என்பதற்காக அவங்கள பொறுத்தவரையில் ஒரு ஒரு கவசமா அமைச்சர் வந்து இப்போ வந்து வச்சிட்டு இருந்தா அது வந்து விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கும், ஏன்னா பல உண்மைகள் வந்து வெளிவராமல் போயிடும். அதுக்காக வந்து ஒரு காப்பாற்றுகின்ற முயற்சியில் திமுக ஈடுபட்டு கொண்டிருக்கிறதா இப்போ குற்றச்சாட்டு. எனவே எது எப்படி இருந்தாலும் சரி ஒரு தார்மீக அடிப்படையில் இருக்கு. ஒரு இவ்வளவு தூரம் வந்து ஒரு வரிந்து கட்டி கொண்டு மல்லு கட்டி கொண்டு ஏன் போய் வந்து அமைச்சர் வந்து இலாக்கா இல்லாதவரா இருக்குதா இப்போ அமைச்சராக இருக்குன்னு சொல்லி இவங்க பாணியில் சொல்றேன், அவரை போய் அமைச்சராக நீடிக்கணும், அதுதான் வந்து மக்களுடைய கேள்வி. அதனால ஆளுநர் பொறுத்தவரையில் அவர் வந்து நீக்கியிருக்கார், அதாவது 164 வந்து கிளாஸ் 1 பொறுத்தவரையில் வந்து ஈடி வந்து ஒரு கைது செய்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு சிறைவாசி அதாவது ஒரு கைதி எண் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு கைது எப்படி போய் ஒரு அமைச்சரவையில் தொடர முடியும், அதுதான் கேள்வி. அதான் எங்களோட நிலைப்பாடை பொறுத்தவரை ஆளுநர்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுத்தோம் என்னன்ட்டுன்னு. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அதுக்கு முன்னுதாரணம் நிறைய சொன்னோம், இந்த மாதிரி எங்கள் ஆட்சி காலத்திலேயே திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து கேபினட்ல இருந்து நீக்கிட்டோம் எங்க அம்மா. அதே போல இப்ப இவர் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டருடைய அவங்க அப்பா வந்து காலத்திலேயே வந்து திரு ராஜா போன்ற என்கேபி ராஜா ஈரோடு அவரை நீக்கியிருக்காங்க. அது மாதிரி இது மாதிரி ஒரு நீக்கிட்டு போங்க, அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. ஏன்னா ஒரு ஒரு இலாக்கா வந்து எதுக்கு கொடுக்குறாங்க சொல்லுங்க, இலாக்காவை கவனிக்கிறதுக்கு ஒரு அமைச்சர், அதை இலாக்கா கவனிக்கிறது அவருக்கு வந்து காரு பங்களா அதுக்கப்புறம் ஸ்டாஃபு அதுக்கப்புறம் பிஎஸ் அப்புறம் ஓஎஸ் அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான சலுகைகள் கொடுக்குது எதுக்கு இல்லைங்க. இப்போ ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார், அவருக்கு சிறை எண் கொடுத்தாச்சு இல்லை, கைதி எண் கொடுத்துருக்குல்ல, கைதி எண் கொடுத்துட்ட பிறகு அவரை வந்து நீக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான். அப்போ இப்போ என்ன தமிழ்நாட்டு மக்களோட சந்தேகம் என்ன, அவர் வந்து ஒரு ஒரு அமைச்சர்ன்ற ஒரு கேடையும் அந்த கேடையும் அவர் சுற்றி இருந்ததுன்னா வால் இடி அதை வந்து கேடையும் தடுக்கும். அப்போ வந்து டீட்டெயிலாக வந்து அமைச்சர்னும் போது விசாரணை பண்ண முடியாது, ஏன்னா அவர் எப்படியாவது அமைச்சராக நீடிக்கணுன்ற அடிப்படையில் தான் இவங்களுடைய எண்ணம் இருக்கு. அதுதான் சொல்றேன், உங்களுக்கு மடியில் கண்ணு நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் நடவடிக்கை எடுப்போம், இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்க பாராட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுனா நாட்டு மக்கள் எல்லாம் வந்து கேட்போம் கேட்டால் கேழ்வர்கள் வந்து நெய் விழுதுனா கேட்டுட்டே இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா. அதனால சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் முன்னாடி சொன்ன அந்த கருத்தின்படியே அவர் வந்து அமைச்சராக நீடிப்பதற்கு எந்த வித தகுதியும் இல்லை. அப்படி வந்து ஒரு 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 அருந்ததியில் சமுதாயத்தை சார்ந்தவரை போய் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த அளவுக்கு வந்து ஒரு சமூக நீதி வந்து குழி தோண்டி புதைத்து விட்டு அப்புறம் வெளியில் வந்து பணியினர்லாம் கீழ்ச்சிக்கின்னு அப்புறம் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு நேராக ஆளுநர்கிட்ட போகிறாரு. அப்போல்லாம் ஆளுநர் தேவை இருக்கு. அப்போ ஆளுநர்கிட்ட போய் என்ன சொன்னோம், இந்த ஆட்சி உடனே கழிச்சிடணும், இந்த ஆட்சியை உடனே கழிச்சிடணும். அப்போ 356 இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொல்கிறதுக்கு வாய் இருக்குது. இப்போ 356 கசக்குது உங்களுக்கு.